மாண்புமிகு அமைச்சர் எஸ் பி வேலுமணி. கோயம்புத்தூரின் பெருமை மாநிலம் முழுக்க அழைக்கப்படும் தோழமை சொல். மாற்றாராலும் மதிக்கக்கூடிய மனிதம் தோழமைக்கு எடுத்துக்காட்டு. அம்மாவின் பிள்ளையாக ஆசீர்வதிக்கப்பட்டு அம்மாவின் விசுவாச பிள்ளை ஓங்கி உயர்ந்தது கூட அனைவரையும் தோழமையுடன் தோள் கொடுத்து உமது கைப்படத்தானே. நகராட்சி தலைவராய் பணி செய்ததால் நகராட்சி நிர்வாகம் அம்மாவின் உண்மைக்கு எடுத்துக்காட்டாய் இருந்ததால் ஊரக வளர்ச்சித்துறை சிறப்பாக செயல்பட்டதால் யாருக்குமே கிட்டாத சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை என அனைவரின் உள்ளத்தால் பெயர் பெற்று உள்ளாட்சித்துறை. ஏற்றம் இறக்கம் பாராது நட்பை கண்டவுடன் அகமகிழ்ந்து உபசரிக்கும் உபசரிப்புக்கு சொந்தக்காரர். இளைஞர்களின் நலன்தான் உண்மை நலன் என கருதி இளைஞர்களின் விளையாட்டை ஊக்கப்படுத்தி உற்சாகம் அளிக்கும் ஆன்மா. உதவி என கேட்ட மாத்திரம் மறுகணமே உதவிடும் அற்புத குணம். அண்ணன் தம்பி என அழைத்து வயதுக்கு மதிப்பளிக்கும் மாசற்ற இதயம் கொண்டவர். இளைய சமுதாயத்தின் இன்முகம் அம்மா. ஐஏஎஸ் அகாடமி கண்ட அம்மாவின் அன்பு பிள்ளை. அம்மாவின் ஆன்மா உண்மையாகவே வாழ்த்துகிறது உம்மை. உழைப்பிற்கு மறுபெயர் காலம் நேரம் பார்க்காது உழைப்பு. எத்தனை எத்தனை திட்டங்கள் எண்ணிலடங்கா எண்ணிலடங்கா. திட்டங்களை பட்டியலிட பக்கம் போதாது, புத்தகமே வேண்டும். ஆம், கோவைக்கு மட்டுமல்லாது தமிழகத்திற்கும் எத்தனை திட்டங்கள். அவினாசி அத்திக்கடவு சுதந்திர இந்தியாவின் தமிழகத்தின் கனவு. கனவை மெய்ப்பட வைத்த மாமனிதர். கனவு மெய்ப்பட வேண்டும் என்கிற பாரதியின் சொல்லுக்கு பாரதியின் பேரன். காண வரும் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்து கரம் பிடிக்கும் அற்புதம். நினைவாற்றல் நிறைந்த நிறைவானவர். கோவை மண்ணை உலக வரைபடத்தில் உன்னத இடம் பிடிக்க வைத்த உரிமை குரல். தமிழகமே நிமிர்ந்து பார்க்கும் அற்புதம். உயரத்தால் உயர்ந்து உள்ளத்தால் உயர்ந்து உதவிடும் உண்மை. இயற்கையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இன்முகம். பாலக்காட்டு கணவாய்க்கு முன்பு பிறந்த பட்டை தீட்டிய வைரம். தன்னலமில்லா மூன்றெழுத்து எஸ்பிவி.